சூர்யா இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. இந்த நிலையில ரசிகர்களும் திரையுலக பிரபலங்களும் அவருக்கு ட்விட்டர்ல வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இதனால் நடிப்பின் நாயகன் ஹாப்பி பர்த்டே சூர்யா ஆகிய ஹேஷ்டேக்குகள் ட்விட்டர்ல தேசிய அளவுல ட்ரெண்ட் ஆகி வருது. சூர்யா இன்ஸ்டாகிராமில் கணக்கு துவங்கியுள்ளதையும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. கடந்த 1997 வெளியான நேருக்கு நேர் படம் மூலமாக நடிகரானவர் சூர்யா. பாலா இயக்கத்தில் சூர்யா நடித்த நந்தா படம் அவரோட கேரியரையே மாற்றி போட்டது. சூர்யாவுடைய கேரியரில் மறக்க முடியாத படமாக நந்தா அமைஞ்சது. சூர்யாவால் இப்படியும் நடிக்க முடியுமான்னு ரசிகர்கள் வியந்த நிலையில் கௌதம் மேனன் இயக்கத்தில் காக்க காக்க படத்தில் அன்புச்செல்வன் ஐபிஎஸ் அதிகாரியாக நடித்து அசத்துனார் சூர்யா. எத்தனை போலீஸ் அதிகாரி கதாபாத்திரம் வந்தாலும் ரசிகர்களால் அன்புச்செல்வனை இன்னும் மறக்க முடியவில்லை. கௌதம் மேனன் சூர்யா கூட்டணி ஒரு மேஜிக் கூட்டணியாக மாறிச்சு. காக்க காக்க படத்தில் சீரியஸாக நடித்த அதே சூர்யா தான் பிதாமகன் படத்தில் காமெடி பண்ணி நம்மளை எல்லாம் வயிறு வலிக்க சிரிக்க வச்சாரு. தன்னால் பல வகையான கதாபாத்திரங்கள்லையும் நடிக்க முடியும்னு நிரூபித்தார் சூர்யா. பேரழகன் படத்தில் சின்ன கதாபாத்திரத்துக்கு உடலில் ஊனம் இருந்தாலும் அதோட நம்பிக்கை நம்மளை எல்லாமே ஈர்த்தது. சின்னாவா நம்மளை சிரிக்க வச்சது மட்டும் இல்லாமல் ஃபீல் பண்ணவும் வச்சார் சூர்யா. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா நடித்த கஜினி படத்தை பார்த்து பாலிவுட்காரர்கள் கூட மிரண்டு போயிட்டாங்க. அந்த படம் மூலம் நடிப்பில் வேற லெவலுக்கு போனார் சூர்யா. கௌதம் மேனன் இயக்கத்தில் மீண்டும் நடித்த வாரணமாயிரம் காதலர்கள் கொண்டாடும் படமாக அமைஞ்சது. அந்த படத்துக்காக சூர்யா தன்னுடைய உடலை வருத்தி நடித்தது வீண் போகலை. அயன் ஆதவன் அப்படின்னு ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்த சூர்யா ஹரி இயக்கத்தில் சிங்கம் படத்தில் நடித்தார். ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்னு சூர்யா பேசின பஞ்சு வசனம் இன்று வரைக்கும் பிரபலம். சூர்யாவால் மட்டுமல்ல சினிமா ரசிகர்களாலையும் மறக்க முடியாத படம் சிங்கம். அந்த படத்தை எடுத்து சிங்கம் 2, 3 ஆகியவையும் ரிலீஸ் ஆச்சு. இருப்பினும் ரசிகர்களுக்கு சிங்கம் தான் ஸ்பெஷல். சூர்யா மீண்டும் முருகதாஸ் இயக்கத்தில் நடித்த 7ஆம் அறிவு படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. கொரோனா வைரஸ் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தப்ப 7ஆம் அறிவு பற்றி தான் அனைவருமே பேசுனாங்க. சூர்யா தொடர்ந்து வெற்றி படங்களை மட்டுமே கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் தான் ஒப்புக்கொண்ட படங்களில் முழு அர்ப்பணிப்போட நடிச்சிட்ருக்காரு சூர்யா. கேவி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா நடித்த காப்பான் படம் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. காப்பானை அடுத்து சூர்யா சுதா கொங்காரா இயக்கத்தில் சூரரை போற்று படத்தில் நடிச்சிருக்காரு. சூரரை போற்று படத்தில் சூர்யா பல கெட்டப்பில் வந்து அசத்துறாரு. கொரோனா வைரஸ் பிரச்சனை ஏற்படாமல் இருந்திருந்தால் சூரரை போற்று படம் கடந்த ஏப்ரல் மாதமே ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். சூர்யா நடிகராக மட்டுமல்ல ஒரு தயாரிப்பாளராகவும் பலம் வந்துட்டுருக்காரு. அவர் தயாரிக்கிற படங்கள் வித்தியாசமானதாக இருக்குது.